நாகராஜ் ஒரு சித்தரோட அருளாளதா தன்னால அரசியல் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர முடிஞ்சதுன்னு பாண்டி முதல்வர் ரங்கசாமி சொல்லி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவர் வணங்குற சித்தருக்கு குரு பூஜை விழா நடக்குது. நிச்சயமா இந்த விழாவுக்கு முதல்வர் வருவாருன்னு என்கிட்ட சொல்லி இருந்தாங்க. அதனால முதல்வரை நேர்ல பார்த்து அந்த சித்தர் அவருக்குள்ள ஏற்படுத்தின மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும்னு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்பா பைத்தியசாமி அவர்கள் தன்னோட 141வது வயசுல முக்தி அடைஞ்சிருக்காரு. அப்பா பைத்தியசாமியால் தன் வாழ்வில் ஏற்பட்ட பல மாற்றங்கள், பாண்டி முதல்வரின் பகிரங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்மெண்ட், அப்பா பைத்தியசாமியுடைய ஆசியோட நல்லா இருந்துட்டு வரோம் அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு நான் சேலம் சூரமங்கலத்துல இருக்கிற ஒரு ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கேன். இங்க அப்பா பைத்தியசாமி அப்படிங்கிறவரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜீவசமாதி ஆகியிருக்காரு. இந்த ஜீவசமாதி சேலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. நான் போயிருந்த நேரத்துல அப்பா பைத்தியசாமி சமாதியில வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அப்பா பைத்தியசாமி கூட குரு பூஜை நடக்கிற நாள். அதனால கண்டிப்பா பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி இங்க வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குரு பூஜை விழா நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்தது. ரங்கசாமி வரவே இல்லை. நேரம் ஆக ஆக அவர் வருவாராங்கிற மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. இனி அவர் வரமாட்டார்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்பவே நடுராத்திரி ஆயிடுச்சு. இனிமே எப்படி ஒரு சிஎம் வருவார்னு எல்லாரும் நம்பிக்கை இழந்து போயிருந்த சமயத்துல தான் திடீர்னு ஒரு சைரன் சத்தம் கேட்டது. வெளிய சைரன் வச்ச கார்ல வந்து இறங்கினாரு ரங்கசாமி. இவர் தான் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தோட முதலமைச்சர். கோயிலுக்குள்ள அவரை மரியாதையோட அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. முதல்வருக்கான எந்தவித பந்தாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா வந்திருந்தாரு. அப்பா பைத்தியசாமி கருவறைக்கு முன்னாடி போய் நின்று மனமுருக வேண்டிக்கிட்டாரு. அங்க நடக்கிறதையெல்லாம் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வேண்டுதலை மனமுருகி தீவிரமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரங்கசாமி. கருவறைய சுத்தி வந்து பின் சுவர்ல இருக்கிற அப்பா பைத்தியசாமி சிலையோட கால்கள்ல தன்னோட தலையை வச்சு வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. முதலமைச்சர் மாதிரியான பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு சொன்ன வேலைகளை செஞ்சு கொடுக்க நிறைய அலுவலகர்கள் இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு அதிகாரத்துல இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமியோ இந்த ஜீவசமாதிக்கு வந்து அப்பா பைத்தியசாமி சிலையோட காலில் விழுந்து இவ்வளவு உருக்கமா வேண்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க கலா அப்பா பைத்தியசாமி ஜீவசமாதி ஆகி இருக்கிற இந்த இடத்தோட சொந்தக்காரங்க. இவரோட பெயர்ல ட்ரஸ்ட் அமைச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்பா பைத்தியசாமி வாழ்ந்த காலத்துல அந்த மகானுக்கு பணிவிடை செஞ்ச திருப்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கலா. அப்பா பைத்தியசாமியோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி என்கிட்ட விவரிச்சாங்க கலா. அவர் ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. அவரோட வரலாறு பத்தி தெரியுமா? அவர் எங்க பிறந்தாரு? கரூர் ஆண்டிப்பட்டி ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 16 வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அது சொன்னதாக சொல்லுவாங்க. பிறக்கிறப்ப தாய் இறந்துடுறாங்க. அவர் வளர்த்த அவர் தந்தை இருக்கிறாரு. அவர் கூட ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், அந்த 16 வயசு வரைக்கும் தான் இருக்கிறாங்க. அவரை வளர்த்தது வந்து அவங்க சித்தியும் சித்தப்பா வந்து வளர்க்குறாங்க. அவங்க அப்பா இறந்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவர் தான் வந்து அனாதை அப்படின்னு உணர்றாரு. அது வரைக்கும் சித்தப்பாவையும் சித்தியும் தான் அம்மா அப்பான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஒரு அனாதை ஐட்டமே அப்படிங்கிற ஒரு கோபத்தில் அவர் எல்லாத்தையுமே உதறிட்டு அவரை பழனிக்கு போயிடுறாரு. பழனியில் வந்து அழுக்கு சித்தர் வந்து இவரை கண்டெடுத்து இவர் வழி நடத்துகிறாரு. மகான் அழுக்கு சித்தரோட அறிமுகத்தால ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்காரு அப்பா பைத்தியசாமி. இல்லற வாழ்க்கையில பற்றுதல் எதுவும் இல்லாம ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு.
எல்லார்கிட்டையும் எளிமையா பழகி அக்கறையோட அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வாரா. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் அப்பா பைத்தியசாமிய பத்தி முதல்வர் ரங்கசாமிக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அரசியல்ல ரொம்பவே சிக்கலான சூழ்நிலையில இருந்திருக்காரு ரங்கசாமி. அரசியல்ல தொடர்ந்து ஈடுபடுறதா வேண்டாமாங்கிற ஊசலாட்டம் இருந்திருக்கு. அப்பதான் முதன் முதலா ரங்கசாமி அப்பா பைத்தியசாமிய மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரங்கசாமியோட பிரச்சனைக்கு அப்பா பைத்தியசாமி தீர்வு சொல்லி இருக்காரு. தொடர்ந்து அரசியல்ல நம்பிக்கையோட செயல்படணும், எதிர்காலத்துல உயர்ந்த இடத்துக்கு வருவாயினும் ரங்கசாமிக்கு வழிகாட்டி இருக்காரு அப்பா பைத்தியசாமி. அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல எல்லாத்தையும் சமாளிச்சு பாண்டிச்சேரியோட சிஎம் பதவியில இருக்காரு ரங்கசாமி. இப்பவும் தன்னோட ஒவ்வொரு அரசியல் முடிவுகளையும் தன்னோட குருவான அப்பா பைத்தியசாமி கிட்ட டெலிபதி மூலமா தொடர்பு கொண்டு அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் செய்யறதா இவரோட நெருங்கி பழகிறவங்க சொல்றாங்க. நான் முதலமைச்சர் ரங்கசாமி கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. அப்பா பைத்தியசாமியோட அவர் வாழ்ந்த நாட்களை பத்தி பேச ஆரம்பிச்ச. எல்லார் மேலையும் அன்பும் அக்கறையோடும் வாழ்ந்தவர் தான் அப்பா பைத்தியசாமின்னு எனக்கு அவரை பத்தி சொல்ல தொடங்கினாரு முதல்வர் ரங்கசாமி. யாருக்கு என்ன பலன் வருன்றது அப்போ தெரிய வேண்டியதான், தெரிய முடியும். அவங்க அதை அனுபவிப்பதான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரோட இருந்த அனுபவம் அவர்? நாங்கள் சாமியோட எப்படி இருப்போம் என்பது ஏழைகளுக்கு உதவணும், குறிப்பாக முடியாதவங்களுக்கு உதவணும், குறிப்பாக கல்யாண திருமணத்துக்கு திருமண பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் பொழுது உதவி செய்யணும், நிறைய உதவி செய்யணும். அன்னதானம் சாமியை அவங்க வந்து சாப்பாடு போட்டு நம்ம அன்னதானம் அதிகமாக செய்யணும். இப்போ என்ன காரணம் சொன்னால் போதும், அப்படி சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட வைக்கும்போது போதும் சொல்கிறது ஒன்று தான். மீது எது கொடுத்தாலும் மனிதனுக்கு ஆசை பத்தாது. அவர் சாதாரணம் சொல்லுவாங்க அவங்க பேசும்போது, 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம், 20 ரூபா கொடுத்தா 40 ரூபா கொடுத்தா பரவாயில்ல நினைப்போம், 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுத்தா பரவாயில்ல நினைப்போம், 1000 ரூபா 10,000 நினைப்போம், பவுன் 50 பவுன் கொடுத்தா 100 பவுன் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைப்போம், ஆசைப்படுத்து. ஆனால் சாப்பாடு வைக்கும்போது போதும் போதும் அப்படின்னு சொல்கிறது வந்து சாப்பாடு மட்டும்தான். ஒரு அளவு சாப்பிட்ட பிறகு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று சாப்பாடு மட்டும்தான். அதனால் போதும் சொல்லக்கூடிய அந்த இதை அன்னதானம் செய்யணும், பசியாக போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அன்னதானம் எல்லாத்துலேயும் அன்னதானம் செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்ட்டு. ஒரு பூஜைக்கும் ஒரு பூஜைக்கும் அன்னதானம் நிறைய செய்துட்டு இருப்பாங்க. அது அது எப்படி சொல்கிறதுனா சொல்ல முடியாது, சிலதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியாது, என்ன பூர்வமாக அனுபவிச்சா எல்லாருக்கும் தெரியாது. அப்படி எங்கள் அப்பா பாய்ச்சிய அந்த அருள் ஆசையோட நாங்கள் நல்லா இருந்துட்டு வரோம் அப்படின்றது தான் உண்மை. தான் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவர் நிறைய ஆச்சரியங்களை செஞ்சு காட்டியிருக்காரு. 1859 தான் அப்பா பைத்தியசாமி பிறந்திருக்காரு. 141 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அதுக்கப்புறமா தான் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. பொதுவாக சித்தர்கள் ஞானிகள் மாதிரியான ஆன்மீகவாதிகள் அரசியலில் ஆர்வம் காட்ட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்பா பைத்தியசாமி உள்ளூர் அரசியலில் இருந்து உலக அரசியல் வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாராம். இவர் நமச்சிவாயம், பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். சின்ன வயசுலேயே அப்பா பைத்தியசாமியோட இவர் பழகியிருக்கார். குரு பூஜைக்கு வந்தவரை சந்தித்து பேசினேன். தன்னோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை அப்பா பைத்தியசாமி செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாரு எம்எல்ஏ நமச்சிவாயம். பல இக்கட்டான சூழலில் இருந்தெல்லாம் அப்பா பைத்தியசாமி தன்னை காப்பாற்றி இருக்கிறதா சொல்கிறாரு எம்எல்ஏ நமச்சிவாயம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கா சாமி மூலமாக, இவர் மூலமாக? நிச்சயமாக நிறையா நடந்திருக்கு, நிறையா நடந்திருக்கு. இதில் வந்து இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இப்போது டெல்லியிலேருந்து வந்து இவங்க வராங்க, அதாவது வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வராரு, காரைக்கால் வராரு, அவங்கள பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் போய் ரிசீவ் பண்ணணும். நாங்கள் போயிட்டுருக்கோம், நாங்கள் கிளம்புவது எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வந்துட்டார், நாங்கள் பாதி வழியில் இருக்கோம்,
எங்களால் போய் ரீச் பண்ண முடியல. ஏன் என்ன சாமி இது மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காரு, அப்போ நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து போய் ரிசீவ் பண்ணலன்னா அது ஒரு பெரிய இதாக தப்பாக போயிடும், எப்படி பண்ணுறது சாமி, சாமி தான் நீங்கள் காபந்து பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போகிறோம் மனசார. அடுத்த 10 நிமிஷம் எங்களுக்கு ஃபோன் வருது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கீழே இறங்கலை, கிளைமேட் கண்டிஷன் சரியில்லை, அதனால் மேலேயே திருப்பி அப்படியே போயிட்டாங்க, கீழே லேண்டே ஆகலை, லேண்டே ஆகலை, அப்படியே திருப்பி அப்படியே திரும்ப டெல்லி போயிட்டாங்க. இதெல்லாம் நினச்சிப்பாங்க. இன்னும் அடுத்த பத்து நிமிஷம் எங்களுக்கு ஃபோன் வருது, காரைக்கால்லேருந்து ஃபோன் வருது. இல்லை பாருங்கள் சொல்கிறேன், இப்போ என்னால் அதுவே என்னால் இதாக முடியல, இது பண்ணிக்க முடியல. அது மாதிரியான மிராக்கள்லாம் நிறைய நடந்துருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இதான் எல்லாம் கடன் ஓட்டில் எதனா சொத்துக்கிட்டு வாங்காதீங்க, அதிகம் பணம் சேர்த்து வைக்காதீங்க, கடன் அடி போது உள்ள கடன் அடி போதுமாரு அப்படின்வார், உள்ளே வாங்க போதுமாரு எல்லாம் அடி போடுறா ஓட்டலில் அப்படின்வார். சுனாமி வரதுக்கு முன்னாடியே, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே, சுனாமி வந்து எத்தனை வருஷம் முன்னாடியே. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு சேலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற அப்பா பைத்தியசாமியோட ஜீவசமாதிக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நடக்கிற குரு பூஜைக்கு பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி இங்க வரார்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். வருங்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும்னு அப்பா பைத்தியசாமி நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காராம். அவர் உயிரோடு இருந்த சமயத்தில் சுனாமி வரப்போறதை பற்றி எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. ஆனால் சிஎம் ரங்கசாமி உள்பட யாருமே முதல்ல அதை சீரியஸாக எடுத்துக்காம இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இதான் எல்லாம் கடல் ஓட்டில் எதனா சொத்துக்கிட்டு வாங்காதீங்க, அதிகம் பணம் சேர்த்து வைக்காதீங்க, கடன் அடி போது உள்ள கடன் அடி போய்ப்பாரு அப்படின்வார், உள்ளே வாங்க போய்ப்பா இருக்க எல்லாம் அடி போய்ப்பாரு ஓட்டலில் அப்படின்வார். சொல்லுவார், நாங்கள் சிரிச்சுப்போம், கடலில் அடி போதா அப்போ போகிற சமயம் அப்படின்னு நாங்கள் சிரிச்சுப்போம், பாடுறா தெரியும் அப்படின்வார். சுனாமி வரதுக்கு முன்னாடியே, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே, சுனாமி வந்து எத்தனை வருஷம் முன்னாடியே, சுனாமி வந்த பிறகு தான் தெரியுது கடலை அடித்தா எப்படி இருக்கும்ன்றது. ஆனால் என்கிட்ட அப்படியே சொன்னார், பல பல ஆண்டுக்கு முன்னாடியே சொன்னார், வரும் சுற்றுலாம் கடலோட்டில் வாங்காதீங்க அப்படின்வார். எனக்கு எல்லாம் கும்பலாக, நான் தனியாக கும்பலாக வந்து பேசியே இப்போ சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார். அப்போ அவர் நிறைய சாமியுடைய அருள் இருந்தால் நல்லாயிருப்பான். இவர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்டம் கப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவரும் ஒரு அரசியல்வாதி, அப்பா பைத்தியசாமியை தினமும் வழிபடுறவர். அன்பழகன் தன்னோட சின்ன வயசில் அவரோட பழகி இருக்கார். அன்பழகன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு தகவல் என்ன வியப்படைய வச்சது. அப்பா பைத்தியசாமியோட ஆசீர்வாதத்தால தான் பாண்டி முதல்வர் ரங்கசாமி இந்த ஆட்சியையே நடத்துறாரு. அவருடைய அரசியல் லைஃப் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு ஆரோட மாதிரி சொல்றாரு அன்பழகன். முதலமைச்சர் மல்லிய போட்டு சாமி சாமி சாமி, அவர் எவ்வளவு இளைஞல, யாராலும் இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பாண்டிச்சேரி முதலமைச்சர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரங்கசாமி அவர்களை, ரங்கசாமி அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாப்பட்ட ஒன்று அவங்க கட்சி மேலோடும் எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்த்தான், அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அப்பா வடிவில், அப்பா மூலத்தில், அப்பாவால் அங்கே ஒரு ஆட்சி நடக்குது. பாண்டியில் வந்து அப்பா ஆட்சி தான் நடக்குது, அவர் ஆட்சி ரங்கசாமி ஆட்சி நடக்கல, அப்பா சாமி பைத்தியசாமி, அப்பா பைத்தியசாமி ஆட்சி அங்கே நடக்குது அவர் தலைமையில். அவர் யாராலையும் ஒன்றும் பண்ணாது. எத்தனையோ பேர் அவரை தள்ளிடுறேன் போயிடுறேன் அந்த எல்லாம் ஸ்ட்ரைக்கு போராட்டம்லாம் பண்ணுறாங்களே, ஏன்னா பண்ண முடிஞ்சதா? ஆனால் எங்களுக்கு தான் தெரியும், அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் நாங்கள்லாம் வந்து உட்காந்து சாமிகிட்ட வேண்டுவோம், அப்பா உன்னுடைய ஆட்சி சீர்குலைக்க பார்க்குறாங்க, துரோகிங்க, நடவடிக்கை எடு. நாங்கள் வந்து நாங்கள்லாம் இருக்கிறோம், வந்து உட்காந்து சாமிகிட்ட வேண்டுவோம். பௌர்ணமி அவருக்கு ரங்கசாமிக்கே தெரியாது, ஐயாக்கிற ரங்கசாமி அவருக்கே தெரியாது, நாங்கள் இங்கே பண்ணது எங்கள் சாமிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் நாங்கள் செய்து தெரியவேணாம். அப்பா பைத்தியசாமி தன்னோட வாழ்நாள் முழுவதும் மக்களோட மக்களாக வாழ்ந்து அவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் தன்னோட தவ வலிமையால் தீர்த்து வச்சிருக்கார். ஆன்மீகத்தில் இருக்கிற சாமியார் மாதிரி பெரும்பாலானவங்க காடு மலை குகைன்னு வாழ்ந்து சாதாரண மக்களோட எந்தவித தொடர்பும் இல்லாமல் தவத்தில் வாழ்நாளை கழிச்சிடுவாங்க. ஆனால் அப்பா பைத்தியசாமி மாதிரியான ஒருத்தர் மக்களோட மக்களாக வாழ்ந்து தங்களுடைய தவ வலிமையால் மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காருன்னு
இங்கே நான் சந்தித்தவங்க சொன்னதில் இருந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அப்பா பைத்தியசாமி பற்றி தன்னோட அனுபவத்தை சுவாரஸ்யமாக சொன்னார் பாண்டி எம்எல்ஏ நமச்சிவாயம். சாமிகள் வந்து இந்த மருத்துவ ரீதியாக நிறையா பேசுவாங்க. அதாவது வந்து சின்ன சின்ன நோய்களுக்கான மருந்து, உதாரணமாக குறிப்பாக மஞ்சள் காமலை, அது ஜுரம், தலைவலி, அது மாதிரி நோய்களுக்கு பார்த்து ரொம்ப எளிய மருந்து மருத்துவ முறைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த பச்சளை மூலிகைலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படி சொல்லுவாங்க. சாமிகளுடைய வழிபாட்டு முறைகள், இப்போ நம்ம ஒரு கடவுளை எப்படி நம்ம வந்து வழிபடணும், சாமி எப்படி வழிபடணும், நீ சாமிகிட்ட உரிமையாக கேளுடான்னு கேட்பா சொல்லுவார் சாமி. சாமிக்கு பொதுவாக என்ன சொல்லுவார், நீ விநாயகர்கிட்ட போய் அவர் தலையில் கொட்டி கேளுன்னு கேட்பா சொல்லுவார் சாமி. பெரும்பாலான சித்தர்கள் தங்களோட வாழ்நாளில் நிலையா ஒரே இடத்துல தங்கி இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க. அப்பா பைத்தியசாமியும் அப்படித்தான். தன்னோட வாழ்நாளில் பாண்டி, கடலூர், விழுப்புரம்னு பல ஊர்களில் வாழ்ந்திருக்காரு. கடைசியாக இப்போ ஜீவசமாதி ஆகியிருக்கிற சேலம் சூரமங்கலத்தில் வாழ்ந்திருக்காரு. அப்பா பைத்தியசாமி அவர்கள் தன்னோட 141 வயசில் முக்தி அடைஞ்சிருக்கார். இப்போ இங்கே எப்படி உட்காந்துருக்காரோ இதே நிலையில் கருவறையில் உப்பு, விபூதி, வில்பம்லாம் வச்சு ஜீவசமாதி அமைச்சிருக்காங்க. இங்கே வர்ற மக்கள் எல்லாரும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் அவரோட வைப்ரேஷனை உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பைத்தியசாமிக்கும் பீடி பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இவருக்கு அதனாலேயே பீடி சாமியார்னு இன்னொரு பேரும் இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல அவரை பார்க்க போறவங்க எல்லாரும் பீடி வாங்கிட்டு தான் போவாங்களாம். அதுவும் அப்பா பைத்தியசாமி பிடிச்சு போட்ட பீடிக்கு ரொம்பவே பவர் உண்டுன்னு இவங்க எல்லாரும் குறிப்பிடுறாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட்டை முதல்வர் ரங்கசாமி வாழ்க்கையில இருந்தே எனக்கு உதாரணமா சொன்னாங்க. முதன் முதலா ரங்கசாமி எலெக்ஷன்ல போட்டிக்கிட்ட சமயத்துல அப்பா பைத்தியசாமி பிடிச்சு போட்ட பீடி துண்டுகளை எடுத்துக்கிட்டு போய் ஓட்டு பெட்டியில போட்டதாலதான் ரங்கசாமி ஜெயிச்சார்னு சொல்றாங்க கலா. சாமி வந்து ஆகாரம் சாப்பிட மாட்டாங்க எதுவுமே அதிகமாக, அப்பப்போ பீடி தான் குடிப்பாரு. அந்த பீடியை குடிச்சிட்டு தூக்கி போட்டால் அந்த பீடி யாராலையும் அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பீடி எடுத்து போய் வச்சுட்டா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நடந்திருக்கு. இப்போ சிஎம் கூட அந்த ஓட்டிங் போலில் வந்து அந்த பீடியும் விபூதியும் தான் போட்டுற சொல்ல தான் சொன்னார். அவரே சொல்லியிருக்கிறாரு ரங்கசாமி அவர் சொல்லியிருக்கிறாரு. பீடியும் விபூதி சாமிடிய விபூதியும் அந்த பீடியும் அந்த ஓட்டிங் பாக்ஸ்லலாம் அப்போ ஃபஸ்ட் அவர் எலெக்ஷன் என்னப்போ அதெல்லாம் போய் போட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அதனால வின் பண்ணதாகவும் சொல்லி சொல்லுவார். அவரே சொல்லியிருக்கிறாரு. மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சேலம் சூரமங்கலத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற அப்பா பைத்தியசாமியோட ஜீவசமாதி குரு பூஜைக்கு பாண்டி முதல்வர் ரங்கசாமி வராருன்னு கேள்விப்பட்டு அவரை சந்திக்க தான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு அப்பா பைத்தியசாமிகளோட குரு பூஜை நடக்கிற நாள். அதிகாலை 4:30 அளவுல இருந்து அதற்கான நிகழ்வுகள் வரிசையா இங்க நடக்க தொடங்கி இருந்தது. வெளியூர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. யாகங்கள் வளர்த்து மந்திர உச்சாடனங்கள் செஞ்சாங்க. சாமிக்கு பிடித்தமான அன்னதானம் ஒரு பகுதியில் நடந்துட்டு இருந்தது. பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி கண்டிப்பா இங்க வருவார்னு காலையில இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்பா பைத்தியசாமிக்கு பாண்டிச்சேரியிலையும் ஒரு கோவில முதல்வர் ரங்கசாமி கட்டியிருக்காராம். அதனால அங்கேயே அவர் வழிபாடு நடத்திக்குவாரு, இங்க வரமாட்டார்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே மீடியாவை திசை திருப்பறதுக்கான ஐடியாங்கிறது எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சது. பூஜைகள் ஆரம்பமாச்சு. எல்லாரும் பக்தியோட கலந்துகிட்டு இருந்தாங்க. முதல்வர் ரங்கசாமி பயபக்தியோட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பா பைத்தியசாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அப்பா பைத்தியசாமி சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி பூக்களை போட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாரு.
பூஜைகள் முடிஞ்சதும் ஆரத்தி எடுத்தவர் எல்லாருக்கும் விபூதி வச்சு விட்டார். பயபக்தியோட அந்த விபூதியை வாங்கிட்டாரு முதல்வர் ரங்கசாமி. மீதி விபூதிய ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. அடுத்து அப்பா பைத்தியசாமி சிலை இருந்த கருவறைக்குள்ள போனாரு முதல்வர் ரங்கசாமி. நான் எதிர்பார்க்காத ஒரு செயலை அவர் செஞ்சார். ஒரு பீடி பொட்டலத்தை பிரிச்சு அதுல இருந்து ஒரு பீடிய வெளியே எடுத்தாரு. அதை பத்த வச்சாரு. பீடி புகைய ஆரம்பிச்சது. அடுத்து அங்க உட்கார்ந்த நிலையில இருந்த சிலையோட வாயில எரியிற பீடிய வெச்சி வெச்சி எடுத்தாரு. சிலை வடிவத்தில் இருக்கிற தன்னோட குருநாதருக்கு பக்தியோட உச்சத்துல ஒரு சிஷ்யனா இப்படி ஒரு பணிவுடைய, அதுவும் ஒரு முதல்வர் அந்தஸ்துல இருக்கிறவரே செய்யறத பார்த்து நான் பிரமிச்சு போனேன். இதையும் கூட ஒரு விவாத பொருளாக்கி சிலர் கிண்டல் செய்யலாம். ஆனா முதல்வர் ரங்கசாமி தன்னோட குருநாதர் இன்னைக்கு உணர்வு ரீதியா தன்னை வழி நடத்துறதா உறுதியா நம்புறாரு. இப்பதான் எனக்கு அவர் இந்த கருவறைக்குள்ள வந்து சிலை கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தது நினைவுக்கு வந்துச்சு. முதல்ல பார்க்கும்போது அது எனக்கு புரியல. இப்போ பீடிய சிலையோட வாயில வச்சு எடுக்கிறத பார்த்ததும் தான் அந்த காட்சியோட விவரமும் எனக்கு புரிஞ்சுது. தன்னோட கோரிக்கைகளை உள்ள சிலை ரூபத்துல இருந்தவர்கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வாய் விட்டு பேசி இருக்காரு. இப்பதான் என்னால அதை தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சது. பீடியையும் அப்படித்தான் கொளுத்தி சிலையோட வாயில வெச்சி வெச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு முதல்வர் ரங்கசாமி. இந்த காட்சி விமர்சனத்துக்கு ஆளாகும் அப்படிங்கறதுனாலதான் ராத்திரியில வந்து தன் குருவோட மனம் விட்டு பேசி உறவாடிக்கிட்டு இருக்காரு முதல்வர் ரங்கசாமி. அவரோட தனிமைய பெருசா தொந்தரவு செய்ய வேண்டாங்கிறதுனாலதான் நானும் டீடைல்டா ஷூட் பண்ணல. ஆனாலும் கிடைச்சிருக்கிற ஒரு சில காட்சிகள் மூலமாவே முதல்வர் ரங்கசாமி அப்பா பைத்தியசாமியோட சிலைய சிலையா பார்க்கல, அவரை உயிரோட தரிசனம் செய்யறாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. தன்னை கவனிச்சுக்கிற தாய்க்கு குழந்தை திரும்ப எதையாவது ஊற்ற ஒரு காட்சியை பார்த்தா மாதிரிதான் எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்ற ஒரு குருவுக்கு தங்களால செய்ய முடிஞ்சத பக்தர்கள் செய்யறாங்க. இப்படி கொஞ்சி குலாவ எனக்கும் கூட ஒரு குரு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கருவறையை விட்டு வெளியே வந்தும் கூட பிரிய மனமில்லாம திரும்பவும் தன் குருவை மனமாற பார்த்து வணங்கினாரு முதல்வர் ரங்கசாமி. அங்க இருந்த சிலர் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து முதல்வர் ரங்கசாமி புறப்பட்டாரு. நானும் அவருக்கு நன்றி சொன்னேன். கோயிலை விட்டு வெளியே வந்தாரு. அவரு கூடவே நானும் வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன பார்த்து, பாண்டிச்சேரியில என்னோட ஆட்சி நடக்கல, அப்பாவோட ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டார். தன்னோட குருநாதர் மேல ஒரு முதல்வர் வச்சிருக்கிற அபிமானம் என்ன சிலிர்க்க வச்சது. நானும் அப்பா பைத்தியசாமிய வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். இன்னொரு வித்தியாசமான அனுபவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பௌர்ணமி அன்னைக்கு வேற்று கிரக மனிதர்கள் வந்து சிவனை வழிபட்டுட்டு போறதா சொல்றாங்க. வேற்று கிரக வாசிகளால் பூமியில் நிகழும் மாற்றங்கள். இப்பவும் வேற்று கிரக வாசிகள் இங்க வந்து போய்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. இதுவரை கேள்விப்பட்டிராத அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். கேட்கிறேன் என்று முடிவு